ना गवनी डाकना sin squared a into cos squared b plus cos squared a into sin squared b plus cos squared a into cos squared b plus sin squared a into sin squared b equal to என்னது ஒன்னு என்பதை நிரூபிக்கவும் ஈக்குவல் டு ஒன் என்பதை நிரூபிக்கவும். இப்ப நல்லா கவனிடாக்கண்ணா, நீங்க எழுதும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க நம்ம இதுல பாருங்களேன், காஸ்கொயடியே காஸ்கொயடியேன்னு வருதா, அதனால இது ரெண்டும் பக்கம் பக்கமா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்க சைன்ஸ் கொயடியேன்னு வருதா, இந்த இதுல சைன்ஸ் கொயடியேன்னு வருதா. அப்ப முதல் நீ எழுதும் போது என்ன பண்ணிக்கணும், இடத்த மாத்தி எழுதிக்கலாம் எல்ஹெச்எஸ் எழுதும் போதே, இல்லாட்டி கொடுத்துருக்கிற எல்ஹெச்எஸ் அப்படியே முதல் எழுதிக்கோங்க, அப்புறம் கூட இடம் மாத்தி எழுதிக்கலாம். சைன்ஸ் கொயடியே இன்டு காஸ் கொயட் பி பிளஸ் காஸ் கொயடியே இன்டு சைன்ஸ் கொயட் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர்ட் பி பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் ஏ இன்டு சைன் ஸ்கொயர்ட் பி. எல்ஹெச்எஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்துட்டாலே எல்ஹெச்எஸ்ன்னு எழுதி அந்த இருக்கிற எல்ஹெச்எஸ் ஒரு ஸ்டெப்பாவது அட்டன் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் அட்டன் பண்ணிடலாம். இப்போ என்ன நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கிறோம், என்னது சைன் ஸ்கொயர்ட் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர்ட் பி. அடுத்தது எதை எழுதிக்கிறோம், இந்த இதை எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா, இடம் மாற்றி எழுதலாம் கூட்டல்ல இல்லையா. இப்ப பாருங்க, ரெண்டு கூட்டல் நாலு கூட்டல் மூணு கூட்டல், புரியுதுங்களா, நாலு அப்படின்னா நீ இடம் மாத்தி கூட எழுதி கூட்டிக்கலாம். இதை என்ன பண்ணலாம், இடம் மாத்தி எழுதி கூட்டினாலும் என்ன வரும், ஆன்சர் கரெக்டா தான் வரும். இப்ப இதை நான் மாத்தி கூட எழுதிக்கிறேன், புரியுதா. இப்ப இதை ஆறுன்னு வச்சுக்கோங்க, புரியுதுங்களா, ரெண்டு கூட்டல் ஆறு. அடுத்தது என்ன எழுதிக்கிறேன், நாலு கூட்டல் மூணு. இப்படி இடமாத்தி கூட்டினாலும் என்ன ஆகும், கரெக்டா தான் வரும், ரைட்டுங்களா. ஏன்னா இப்ப நான் ஏன் அப்படி கூட்டினானா, ஆறையும் நாளையும் கூட்டினா என்ன பத்து, ரெண்டையும் மூணையும் கூட்டினா என்ன அஞ்சு. இன்னும் இடமாத்தி கூட்டணுமா, ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் ஆறு கூட்டல் நாலு, அப்ப என்ன வருது பத்து பதினஞ்சு. எளிமையா இருக்கும், கொஞ்சம் சின்ன குழந்தைகள் எல்லாம் நம்ம செய்யும் போது அது மாதிரி பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இப்ப இதை எடுத்து இடமாத்தி எழுதிக்கிறோம். பிளஸ் என்னடாக்கண்ணா, சைன் ஸ்கொயர்ட் ஏ இன்டு சைன் ஸ்கொயர்ட் பி பிளஸ் இதை அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கிட்டோம் டிக்கண்ணு, அதுக்கப்புறம் இதை எழுதிக்கிட்டோம், புரியுதுங்களா. பிளஸ் அடுத்தது இதை எழுதுறோம், பிளஸ் என்னது காஸ் ஸ்கொயர்ட் ஏ இன்டு சைன் ஸ்கொயர்ட் பி பிளஸ் அடுத்த இதை எழுதுங்க, காஸ் ஸ்கொயர்ட் ஏ இன்டு காஸ் ஸ்கொயர்ட் பி. ஏன் அப்படி எழுதணும் அப்படின்றதையும் நீ மனசுக்குள்ளே கேள்வி கேட்கணும். இங்க பாருங்க, இது ரெண்டுலையும் சைன் ஸ்கொயர்ட் ஏன்றது பொதுவா வெளியில எடுக்க முடியும். சைன் ஸ்கொயர்ட் ஏவை பொதுவா வெளியில எடுத்துட்டோம்னா இங்க என்ன மீதி இருக்கும், காஸ் ஸ்கொயர்ட் பி மீதி இருக்கும். இங்க என்ன மீதி இருக்கும், காஸ் ஸ்கொயர்ட் பி மீதி இருக்கும். குறி என்ன இருக்குது, பிளஸ். இந்த சைன் ஸ்கொயர்ட் ஏ என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்துருச்சு, புரியுதுங்களா. இந்த சைன் ஸ்கொயர்ட் ஏவை இந்த சைன் ஸ்கொயர்ட் ஏவை வெளியில வந்துச்சு. அப்ப இங்க என்ன மீதி இருக்குது, சைன் ஸ்கொயர்ட் பி. இந்த கூட்டல் குறி எங்க இருக்குது, இந்த பிளஸ் இங்க வந்துருச்சு, புரியுதுங்களா. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளஸ், இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காஸ் ஸ்கொயர்டியே காஸ் ஸ்கொயர்டியே. இந்த டிக்கு அண்டர்லைன் எல்லாம் தேவையில்லை அடிக்கண்ணு, புரியுதுங்களா. இதுல காஸ் ஸ்கொயர்ட் பி மீதி இருந்துச்சு, இங்க சைன்ஸ் ஸ்கொயர். இது புரியறதுக்காக எழுதுறேன், நீ பரிச்சையில இந்த டிக்கெல்லாம் போட தேவையில்லை, வேணும்னா பென்சில்ல போட்டு அப்புறம் அழிச்சுக்கோ, புரியுதா. அடுத்தது காஸ் ஸ்கொயர்டியவை பொதுவா வெளியில எடுத்தாச்சு, காமனா இருக்கு, ரெண்டுக்கும் காமனா இருக்கு, பொதுவா இருக்கு, அதனால வெளியில எடுத்துட்டோம். அப்ப இதுல என்ன மீதி இருக்கு, சைன் ஸ்கொயர்ட் பி பிளஸ் இதுல என்ன மீதி இருக்குது, காஸ் ஸ்கொயர்ட் பி. இப்ப இதை பார்த்த உடனே ஓரளவுக்கு புரியுமே உங்களுக்கு, சைன் ஸ்கொயர்ட் ஏ இன்ட்டு இது பாருங்க, ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா, என்னது சைன் ஸ்கொயர்ட் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா ஈக்குவல் டு ஒன், படிச்சிருக்கோமா இல்லையா, முற்றொருமை படிக்கிறோமா, முக்கோணவியல் முற்றொருமை. இதுதான் இந்த தீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, இங்க பீன் இருக்குது, அவ்வளவுதான். தீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, பீன் இருக்குது. அப்ப காஸ் ஸ்கொயர்ட் பி பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் பி என்னது, ஒன்னு. அடுத்தது பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி, அதே தான் சைன் ஸ்கொயர்ட் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பி என்னது, ஒன்னு. காஸ் ஸ்கொயர்ட் பி பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் பினாலும் ஒண்ணுதான், சைன் ஸ்கொயர்ட் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் பினால என்னது, ஒண்ணுதான். இப்ப ஒன்னால பெருக்கனா என்ன வரும், சைன் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ பெருக்கல் ஒண்ணு என்னது, காஸ் ஸ்கொயர்ட் ஏ.
புரியுதா? சைன் ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு ஒன் சைன் ஸ்கொயர்டு ஏ, காஸ் ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு ஒன் காஸ் ஸ்கொயர்டு ஏ. இது மறுபடியும் என்ன? முக்கோணவியல் முற்றொருமை இல்லையா, ஐடென்டிட்டி. இப்ப இந்த இடத்துல என்னது, சைன் ஸ்கொயர்டு ஏ பிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஏ சைன் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு என்னது, ஒன்னு. ஒன்னுன்றது என்னது, ஆர் ஹெச்எஸ், ஹென்ஸ் த ப்ரூஃப். புரியுதாடா கண்ணா, நிரூபிக்கப்பட்டது. ரைட்டாடா கண்ணா, புரியுதா? எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆர்ஹெச்எஸ் ஒன்னே ஒண்ணு. இந்த க்ளூவை மட்டும் ஞாபகம் வச்சிருங்க, இடம் மாத்தி கரெக்டா இங்க கொண்டு வந்தா சைன்ஸ் ஸ்கொயர்டியாவை பொதுவா எடுக்கலாம் அப்படின்றது மனசுல பட்டுச்சுன்னா படப்பட படன்னு செஞ்சிடலாம். ஒரு ரெண்டே நிமிஷம் தான் அந்த கணக்கு போடுறதுக்கு. புரியுதா? இந்த அண்டர்லைன் பண்றது, டிக் அடிக்கிறதெல்லாம் புரிதலுக்காக நான் செஞ்சிருக்கிறது. வேணும்னா பென்சில்ல செஞ்சுக்கோ, தப்பு கிடையாது. புரியுதுங்களா? ஆனா ரெண்டு கலர்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது, ஒரே கலர் தான் பரீட்சையில யூஸ் பண்ணணும். இப்படி பென்சில்ல செஞ்சு பண்ணாலும் ரைட்டு, அதுக்கப்புறம் ரப் பண்ணணும், அழிக்கணும்னாலும் அழிச்சுக்கும். இல்லை இருந்தாலும் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சரியாடிக்கண்ணு, புரியுதா? வெரி குட், தேங்க்யூ.